வணக்கம். என் பேர் ஸ்ரீதேவி ரம்யா. வாசகசனை எனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது கமலி பன்னீர்செல்வம் அக்கா. ஒரு கதையான நிகழ்ச்சிக்கு பேசுவதற்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு புத்தக சூழ்நிலை, அது நண்பர்களாக அமர்ந்து செய்யும் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி அது இருந்தது. ஒரு நிறைவான நிகழ்வாக இருந்தது. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நான் கார்த்திகிட்ட பேசினா வாசகசனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்க கேட்க ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. மாதந்தோறும் ஒரு ஏதோ ஒரு புத்தகத்திற்கான ஒரு கூட்டம், இந்த கலந்துரையாடல் கதையாடல், அதுக்கப்புறம் ஈழத்தமிழ் எழுத்தாளர்களுடைய புத்தகங்களுக்காக 2 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும் கூட்டம், அப்புறம் புதிதாக இணைந்திருக்கிற வாசகசாலையினை இது. இவ்வளவு விஷயங்களும் தன்னோட தனிப்பட்ட நேரம், உழைப்பு, அது இல்லாமல் பணம், இவ்வளவும் செலவழித்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ரொம்ப அழகான ஒரு பதில் மனுஷன் எங்களோட நிகழ்ச்சி முடிவு சொல்லியிருப்பாரு. இது ஒரு மேட்னஸ் தானே, அது உண்மை. வாழ்க்கையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக்குறதும் பல சமயங்களில் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுறது இந்த மாதிரி ஒரு மேட்னஸ் தான். அற்புதமான நண்பர்கள் இணைந்த ஒரு அருமையான குழாம் இந்த வாசகசாலை. வாசகசாலை ஒரு விளிம்புநிலை வாசகியான எனக்கு பல்வேறு தரப்பட்ட எழுத்துக்களை அறிமுகம் செய்யும் இடமாகவும் இருக்கும். இருப்போட என் வாசகசாலை இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், புதிது புதிதாக வாசகசாலையோடு நண்பர்கள். இந்த வாசகசாலையோட 2ஆம் ஆண்டு விழா மற்றும் 2016ஆம் ஆண்டுக்கான இலக்கிய விருதுகள் வழங்கும் விழா வருகிற டிசம்பர் 24ஆம் தேதி தக்க பாபா வித்யாலயா தீநகரில் நடைபெற இருக்கிறது. மாலை 5 மணி அளவில் வாய்ப்பும் நேரமும் விருப்பமும் இருக்கும் நண்பர்கள் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். சொற்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னா சொற்களாலே இணைந்திருப்போம். நன்றி.